ரமதானுடைய மாதம் அப்படிங்கும் போது வந்து நிறைய இபாதத்துகள் இருக்கு. எளிமையான இபாதத்துகளை சொன்னீங்கன்னா, அதாவது குறிப்பா, அதாவது வேலை அயல் நாட்டிலிருந்து வேலை செய்யக்கூடியவங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய, இலங்கையில் இருக்கக்கூடிய, ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய அலுவலக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ரமதானுடைய மாதத்துல நிறைய இபாதத்து செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு எளிதான முறையில செய்யக்கூடிய இபாதத்துகளை ஒரு அறிவுரையா சொன்னீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அதாவது எளிமையான இபாதத்துக்கள், அமல் யசீர், இலகுவான அமல்கள். நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை சொல்லும் பொழுது அதை பல வகையில் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, எல்லோரும் எல்லா அமல்களையும் செய்ய முடியாது, ஆனால் அவர்களுக்கு ஏற்ற அமல்களை நிறைவாக செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே தான் அமல்கள் பல்வேறு வகைப்பட்டதாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், ஹிஃப்ல் குர்ஆன் மனப்பாடமாக இருந்தால் அதிகமாக குர்ஆனுடைய சூராக்கள் நம்ம ஓதிக்கொள்ளலாம். எப்பொழுதுமே மனப்பாடமாக உள்ளவர்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம் முதலாவது. அது மாதிரி வந்து நோன்பை வந்து இயலுமான அளவு நாம் நோன்பை சரியாக நோற்றுக்கொள்ள வேண்டும். அதே கொண்டு மூணாவது வந்து கியாமுல்லைல் உங்களுக்கு முடியுமான ரக்காத்துல தொழுது கொள்ளுங்க. சலாத்துல்லைல் மஸ்னா மஸ்னா மஸ்னா, சலாத்துல்லைல் மஸ்னா, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது இரவு தொழுகை என்பது இரண்டு இரண்டாக நீங்க தொழுது கொள்ளுங்கள். யாராவது சுபுகை பயந்தால் நீங்க ஒரு ரக்காத் வித்ரு தொழுது கொள்ளுங்கள். அப்ப என்ன, இரண்டு ரக்காத்து நீங்க கியாமுல்லைல் தொழுது, ஒரு ரக்காத் வித்ரு தொழுதாலும் கியாமுல்லைல் தொழுது விட்டீர்கள் தானே. அது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டு ரக்காத்து நீங்க தொழுதுட்டீங்க, இன்னைக்கு ஃபுல் டயர்ட் ஆயிருக்குது, ஒன்றுமே தொழ முடியாது, ஒரு ரக்காத் வித்ரு தொழுங்க, நிச்சயமாக கியாமுல்லைலுடைய நன்மை கிடைக்கும். ஒரு ரக்காத் அல்லாஹ் கஞ்சித்தனம் காட்டுறவன் அல்ல. இன்னும் வித்ரு யுஹிப்புல் வித்ர், அல்லாஹ் வித்ர் ஒற்றைப்படையானவன், ஒருவன் அவன் ஒற்றைப்படை விரும்புகிறான். இன்னொரு அந்த ஹதீஸ் ஒற்றைப்படை என்ன, அது மாதிரி வித்ரை விரும்புகிறான். யாஹல் குர்ஆன் அவுத்திரு, குர்ஆனுடையவர்களே, குர்ஆனுடைய சுமந்த மக்களே, குர்ஆனுடைய சமூகமே, வித்ர தொழுது கொள்ளுங்கள், ஒரு ரக்காத் தொழுகலாம், அது மாதிரி ரெண்டு தொழலாம். அதே மாதிரி வந்து கியாமுல்லைல் முடியுமான அளவு நம்ம தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னடா, சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி ஓதிக்கொண்டே இருங்க. நூறு முறை ஒரு நாள் சொன்னீங்க என்றால் கடல் நுறைய அளவு இருந்தாலும் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹான் அல்லாஹ், நூறு விடுத்தும் சுபஹான் அல்லாஹ். புகாரி முஸ்லிம் முத்தஃபகுன் அலைஹி. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் தம்லா அல்மீசான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு அருள்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், மீசான் நிரம்பிக் கொண்டிருக்கும். சுபஹான் அல்லாஹ் பிஹம்தி சுபஹான் அல்லாஹ் அலீம் கலிமத்தான் ஹபீபத்தான் இர்ரஹ்மான் தகிலத்தான் ஃபில் மீசான் கஃபிஃபத்தான் அல்லசான் சுபஹான் அல்லாஹ் பிஹம்தி சுபஹான் அல்லாஹ் அலீம். புகாரியுடைய 7225 ஹதீஸ் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அதாவது சுபஹான் அல்லாஹ் பிஹம்தி சுபஹான் அல்லாஹ் அலீம் மீசானை பாரமாக்கும், நாவுக்கு எளிமையாக இருக்கும், அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானதாக இருக்கும். எனவே இந்த மாதிரி இபாதத்துகளை, திக்ர்களை, தஸ்பீஹ்களை அதிகப்படுத்தி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹய்யுல் கய்யூம் வதுப் இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லல்லாஹு அல்ஹய்யுல் கய்யூம் வதுப் இலைஹி வஇன் கான ஃபர்ர மினஸ் ஸஹஃப், யுத்தத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடி வந்தாலும் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அது சில அறிஞர்கள் சொல்வார்கள், பெரும்பாவங்களையும் அல்லாஹ் இந்த இஸ்திஃபாரினால மன்னிப்பான் என்று ஹாஃபிழ் மினஜர் ஃபத்துல் பாரியில சில அறிஞருடைய கருத்தை மேற்கோட்டு காட்டி எழுதுறாரு. அப்படின்னா இந்த மாதிரி இஸ்திஃபார்கள், தௌபா, லா இலாஹ இல்லல்லாஹு அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், ஸாயிம் நபி காசம் ரிவாயத் திமீர் வரக்கூடிய ரிவாயத் சஹியானது. அதே மாதிரி நாம் வந்து எங்களால் முடியுமான அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல சதக்கா செய்திருக்கிறார்கள், முடியுமான அளவு நாம் 10,000 ரூபா கொடுக்கிறேன் என்ற எண்ணிக்கை அல்ல, எண்ணம் முக்கியம். யாரோ ஒரு மிஸ்கினுக்கு உணவு கொடுக்கறது, அல்லது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது, ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்யறது, முடியுமான தர்மங்களை முடியுமான அளவு தன்னுடைய வசதி கேட்ப செஞ்சு கொள்றது. அதே மாதிரி நாம் எங்களுடைய நேரங்களை வேறு விளையாட்டுகள்ல வீணான விஷயங்களை கழிக்காம இஸ்திஃபார், தௌபா, திக்ர், குர்ஆன், திலாவத், நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, புகாரி வாசிங்க, முஸ்லீம், திருமிதி, நஸ்ஸா, இப்னு மாஜா, அபூ தாவூத், தஃப்சீர்கள் வாசிங்க, குர்ஆனோட தொடர்படுத்துங்க, இல்மோட தொடர்பாகுங்க. அப்படின்னா இப்படியான விடயங்களை நம்ம என்ன செய்யலாம், நாம் ரமலானுடைய காலத்தை பயன்படுத்துறதுக்கு இது எளிமையான அமல்களாக நம்ம பார்க்கலாம். இதுக்கு நிறைய நன்மைகள் நிச்சயமாக நம்ம கிடைக்கும். நான் சொன்ன திக்ர்கள் ஒன்று ரெண்டு தான், இது தனியாக பெரிய ஒரு தலைப்பு. குர்ஆனை நம்ம முடியுமான அளவு மனசால ஓதி கொண்டிருந்தா கூட அல்லாஹ் வந்து நம்ம என்ன ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமா நம்ம கூலி தருவான். அதே நேரம் டயர்டாயிருக்கிறோம், ஒன்றுமே செய்ய முடியலன்னா குர்ஆனை போட்டு மனசால கேளுங்க, மனசால கேளுங்க, அது உள்ளத்தை அமைதிப்படுத்தும். சினிமா பாட்டுகளுக்குள்ள போகாதீங்க, இசைக்குள்ள போகாதீங்க, இப்படியான விஷயங்கள்ல நம்ம வந்து அதை கேட்கறது இபாதத்தான். அது நிறைய பேர் நினைக்கிறேன்னா குர்ஆன் ஓதினா மட்டும் இபாதது, நல்லது கேட்கறது ஒரு இபாதா, எனவே அப்படி கேட்கறதையும் அதிகமாக நேரத்தை செலவழிக்கலாம். இப்படி நம்ம எளிமையாக வழிமுறையிலே, எளிமையான வழிமுறையில் அமல்களை செய்யலாம் இன்ஷா அல்லாஹ்.